உங்ககிட்ட ஒரு கார் கம்பெனி இருக்குன்னு வீங்க, அந்த கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா சில வருஷங்களாக ஒரு பெருசாக சேல்ஸே இல்லை. திருப்பி நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் வந்து சேல்ஸை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு கார் லான்ச் பண்ணணும். எந்த மாதிரி கார் லான்ச் பண்ணணும்னா எல்லாருக்கும் பிடிச்ச செக்மெண்ட்டில் ஒரு கார் லான்ச் பண்ணணும். அந்த பிடிச்ச செக்மெண்ட் என்னென்னா காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட். அப்போது காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் நீங்கள் நல்ல ஒரு காராக லான்ச் பண்ணி நல்ல ப்ரைஸில் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவாங்க. உங்கள் பிராண்டுக்கு ஒரு பயங்கர கம்பேக்காக இருக்கும் சேல்ஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு கார் லான்ச் தான், அந்த மாதிரி ஒரு பிராண்ட் கார் லான்ச் பண்ண கார் தான். எந்த பிராண்ட் அப்படின்னா நம்ம நிசான் லான்ச் பண்ண காரோட பேர் த நிசான் மேக்னைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேக்னைட் பற்றி பார்க்க போகிறோம். சிறுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ. நம்ம சேனலில் நீங்கள் உங்களோட பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணோம் இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட கான்டாக்ட் டீல் சென்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மெயில் ஐடி வந்து யூடியூப் கலைவாணர் @gmail.com. யூடியூபில் ஈக்குவலாக 3 இருக்கும். சரிங்க, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ மாதிரி இந்த வீடியோ நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு, ஏன் நிசான் மேக்னைட் ரொம்ப பெருசாக பேசப்படுது, ஏன் அந்த ஹைப்? செகண்ட், நீங்கள் நிசான் மேக்னைட் வாங்கணும். தேர்ட், நீங்கள் நிசான் மேக்னைட் வாங்கக்கூடாது. சரி, வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நிசான் மேக்னைட் ஏன் ரொம்ப பெருசாக பேசப்படுது அப்படின்னா, நிசான் மேக்னைட் வந்து அவங்க ஒரு நிசான் வந்து அவங்க கான்செப்ட் காராக வந்து டிசைனை உள்ளே கொண்டு வரும்போதே வந்துட்டு ஓகே, இவ்வளோ காம்பேக்ட் எக்ஸ்யூவியில் இவ்வளோ நல்ல ஸ்டைலிஷான டிசைன் வந்து கான்செப்ட் காரில் இருந்துச்சு, அதே மாதிரி கான்செப்ட் காரில் இருக்கிற மாதிரி டிசைன் வந்து ரிட்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அவங்களும் நிசானும் சொல்லியிருந்தாங்க ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே வந்து அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னா, ஸோ மற்ற காம்படிட்டருக்கு ரொம்பவுமே போட்டி இருக்கிற மாதிரி நாங்கள் ப்ரைஸிங் வைப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஸோ அந்த ஹைப் வந்து கண்டினியூ ஆகி கடைசியாக மேக்னைட் லான்ச் ஆனதுக்கப்புறமும் அந்த ஹைப் எல்லாமே வந்து ட்ரூ. ஸோ நிசான் வந்து நம்மகிட்ட ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் ட்ரூ அப்படின்ற மாதிரி வந்து ரிவீல் ஆச்சு. சரி, நம்ம வந்து காரை பற்றி வந்து பார்க்கலாம். நீங்கள் நிசான் மேக்னைட் வந்து வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் லுக்கு பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னைட்டோட ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான லுக். ஹெட்லைட்டும் ஒரு ஷார்ப்பானது, டிஆர்லும் வந்து ரொம்பவுமே ஒரு ஷார்ப்பான எல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ ஹெட்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பை எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க, பை எல்இடி ப்ரொஜெக்ட் ரெட் லேம்ப். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் எல்இடி ப்ரொஜெக்ட் ரெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கிறது இவங்க தான். மேக்னைட் தான் வந்து ஃபஸ்ட்டு கார் டு ஹேவ் இந்த செக்மெண்ட்டில். சரி, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரில் வந்து பார்த்துருப்பீங்க. கிரில் வந்து பார்த்திங்கன்னா நிசான் கிரில்லை விட மோர் ஓவர் டாட்சன் கிரில் மாதிரி இருக்கும். ஏன்னா நிசான் கிரில் இப்படி வி ஷேப்பில் ஒரு குரோம் டிசைன் வந்த மாதிரி இருக்கும், அதான் சிக்னேச்சர் நிசான் கிரில். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்சன் கிரில் மாதிரி இருக்குது, நீங்கள் அதை நோட் பண்ணியிருப்பீங்க. இது ஏன் டாட்சன் கிரில் மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நிசான் வந்து இதை வந்து முதல்ல டாட்சன் பிராண்டிங்கில் தான் லான்ச் பண்ணலான் இருந்தாங்க. ஆமாம், இது வந்து டாட்சன் மேக்னைட்டாக தான் வரதாக இருந்தது. பட் வந்துட்டு நிசான் வந்து ஒரு டிசைட் பண்ணிவிட்டு சரி நம்ம நிசான் மேக்னைட்டை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இரெஸ்பெக்டிவ் அது நிசான் இல்லைனா டாட்சனாக இருந்தாலும் கார் ஒன்று தான், நிசான் அப்படின்ற பேட்சோட வரனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அது வந்து புல் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். சரி, இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு டெயில் லேம்ப் வந்து வரும்போது இந்த டெயில் லேம்ப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம ரெனால்ட் டிரைவரோட டெய்ல் லேம்பும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈகிள் நோஸ் இன்ஸ்பயர்ட் டெய்ல் லேம்ப் மாதிரியே இருக்குது. ஆமாம், ஏன் அப்படின்னா வந்து ரெனால்ட் அண்ட் நிசான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுமே ஒரு டீல் இருக்கிற கம்பெனி, ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ஜின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற ஒரு கம்பெனி. ஏன்னா நிசான் கிக்ஸ்லாம் வந்து அதே 1.3 liter டர்போ தான், நம்ம ரெனால்ட் டஸ்டருக்கும் வந்து 1.3 டர்போ வந்து வந்திருக்கு. ஸோ ரெண்டும் சேம் இன்ஜின் வந்து ஷேர் பண்ணுறாங்க. சரி, நம்ம மேக்னெட் தான் எங்கேயும் போயிட்டுருக்கோம், மேக்னெட்டுக்கே வந்து வருவோம். சரி, நம்ம வெளியில் வந்து பார்த்தாச்சு. இன்ஜினை பற்றி பேசும்போது நம்ம உள்ளே இன்ஜின் வந்து பார்க்கலாம். மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து, ரெண்டுமே பெட்ரோல் தான். 1 liter நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், அது வந்து ஜஸ்ட் 72 HP தான். நார்மல் இன்ஜின் தான், அண்டர் பவர்டு இன்ஜின். செகண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 liter டர்போ சார்ஜ் இன்ஜின். ஸோ அது வந்து நல்லா இருக்குது, அது 100 HP கொடுக்குற டர்போ சார்ஜ் இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் வந்து ஒரு நிசான் மேக்னெட்டிக் அந்த இன்ஜின் வந்து ஒரு கரெக்டான இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு வெல் எக்யூப்டாக இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து நம்ம அண்டர் த ஹூட்லேருந்து நம்ம உள்ளே கார் இன்டீரியரில் போவோம். உள்ளுக்குள்ளே போனாலுமே நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நிசான் வந்து இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜாக இந்த காரை கொடுக்கணுங்கிறது தான் நிசானோட எய்மாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி, பட் ஸ்டில் அது வந்து ஒரு ஆல் டிஜிட்டல் டிஸ்பிளே நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்தது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸ் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு காரோட எக்ஸ்டீரியர் டிசைனுக்கு அப்பீல் பண்ணுற மாதிரி தான் உள்ளேயும் இருக்குது. ஒரு ஆல் பிளாக் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அதுக்கடுத்து நம்ம டிரான்ஸ்மிஷனுக்கு கொஞ்சம் வரும். ஏன்னா நம்ம இன்டீரியர் பக்கத்திலே இருக்கு இல்லையா. ஸோ ஆ டிரான்ஸ்மிஷனில் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டிரான்ஸ்மிஷன் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று மேனுவல் கியர் பாக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிசானோட எக்ஸ்ட்ரானிக் சிவிடி டிரான்ஸ்மிஷன் வந்து இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நிசான் சிவிடி
நல்ல டிரான்ஸ்மிஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து அது நல்லாயிருக்கு. இந்த டேர்போக்கு அந்த சிவிடி ஒரு நல்ல காம்பினேஷனாக தான் இருக்குது. ஓட்டி பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. மிட்ரேஞ்ச் வந்து நல்லா இருந்துச்சு. சரி, இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வேறு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டை விட்டு நீங்கள் பேக் சீட் போய் உட்காரும்போது பேக் சீட்டில் நல்லாவே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. வென்யூவில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ கிட்டத்தட்ட அதே ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மற்ற கார் காம்பேக்ட் எஸ்யூவிஸோட டைமென்ஷன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. நல்லாவே கொடுத்துருக்காங்க. சார், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய லெக் ரூம் வந்து கொடுக்கும்போது பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மகேந்திரா X3W நிறைய லெக் ரூம் கொடுத்துருப்பாங்க, பட் பூட் ஸ்பேஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காரில் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு டீசெண்டாக, ஸோ நான் திருப்பி நான் சொல்கிறேன், டீசெண்டாக 336 liters ஆஃப் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு நார்மல் ட்ரிப்புக்கு நல்லாவே பத்தும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சரி, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபீச்சர் வந்து 360 degree பார்க்கிங் கேமரா பற்றி நம்ம சேனலில் செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். 360 degree பார்க்கிங் கேமரா நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் அந்தளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு ஹைடெக்கான கிடையாது, பட் ஸ்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு டெக்னாலஜி உள்ள கொடுத்துருக்கிறது சூப்பர்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த விஷயத்தில் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரமான விஷயம், அது காம்ப்ரமைஸ் அவங்க வந்து பண்ணலை. சரி, இதுக்கு அடுத்து வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸில் வந்து டியூல் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. நம்ம எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லையா, எஸ்யூவிஸ்னா ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்து சிஸ்டம் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டை இவங்க வெஹிக்கிள் டைனாமிக்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ இவங்க VDM வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். சரி, இதுக்கு அடுத்து வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நிசான் மேனட் ஆஃபர் பண்ணதுன்னா மியூசிக் சிஸ்டம். நீங்கள் ஹைவே லவர்ஸ் நான் சொல்லுவேன், JBL மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆப்ஷன் வேரியண்ட்டில் தான் வருது. ஸோ அந்த மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த ஹியூண்டாய் கியா ஸ்கார்ஸில் வர மாதிரி ஏர் பியூரிஃபையரும் நிசான் வந்து பார்த்தாங்க. சரி, நம்மளும் இதில் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நிசான் வந்து ஏர் பியூரிஃபையரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அப்புறம் அலாய் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குது. அந்த காருக்கு ரொம்ப ஆப்டான ஒரு அலாய் வீல்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, இப்போது நிசான் மேக்னெட் நம்ம ஏன் வாங்கணுங்கிறதுக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் விட்டால் போய்கிட்டே இருக்கும். நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹியூண்டாய் கியாவிலிருந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரியே இவங்களும் வந்துட்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஸோ இந்த கார் வந்து நிறைய ஃபீச்சர்ஸை உள்ளே வந்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரமான விஷயமா இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து இத்தனையும் சொல்லியாச்சு, நிசான் மேக்னெட் நீங்கள் ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறப்போ நல்லா கவனிங்க. ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னா, இது வந்து நான் ஃபஸ்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி இது காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் வந்து நிறையா கார்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு போட்டி வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த போட்டியில் நிசான் மேக்னெட் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா நிசானோட மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து அவங்க டீலர்ஷிப்பெல்லாம் வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நிறையா டீலர்ஷிப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. உங்கள் பக்கத்தில் டீலர்ஷிப் இருக்கா இல்லையானே தெரியாது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிசானோட டீலர்ஷிப் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போது உங்களுக்கு வாங்குறதுக்கே வந்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், கோயம்புத்தூரில் நிசான் ஷோருமே இல்லை. ஸோ நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பண்ணுறதுக்கு நான் பெங்களூர் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அந்த அளவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நிசான் வந்துட்டு ஷோரூம்ஸ் வந்து நிறையா டீலர்ஷிப்போட ப்ராப்ளம் ஆகி கேன்சல் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் நிசான் கார்டு வாங்குறதே ஒரு பிரச்சனை. அது போக நீங்கள் சர்வீஸ்லாம் பண்ணணுன்னா நீங்கள் ஷோரூமே இல்லை, அப்புறம் எங்கே போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க? அந்த மாதிரி கேள்விக்குறி நிறைய பேர்கிட்ட இருக்குது. இது நிசான் ஹெட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் சால்வ் பண்ணுவோம், 2021 நிறையா ஷோரூம்ஸும் திரும்பி ஓப்பன் பண்ண போடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் நிசான் கிட்டே பேசும்போதும் அவங்களும் என்கிட்ட இதே மாதிரி தான் சொன்னாங்க. மார்ச் பிப்ரவரி பக்கத்தில் எல்லா சைட்லேயும் வந்து ஷோரூம்ஸும் திருப்பி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி ஓப்பன் ஆனால் சந்தோஷமாக இருக்கும். நிசானுக்கு தான் அது அட்வான்டேஜ், நம்மளை விட அவங்களுக்கு தான் நிறைய அட்வான்டேஜாக இருக்கும். சரி, அடுத்து வேறு எதனால் வந்து நீங்கள் மேக்னெட் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் டர்போ மேக்னெட் வந்து வாங்கலாம், டர்போ பெட்ரோல் வாங்கலாம். நீங்கள் வந்து 1 liter நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் டர்போ அந்த இன்ஜின் வந்து நீங்கள் வாங்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப அண்டர் பவர்ட் இன்ஜின். ஸோ 72 HP வந்து நீங்கள் நிசான் மேக்னெட் மாதிரி இருக்காருக்கு ஒரு 1 liter நார்மல் நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் பவர்ட் இன்ஜின். ஸோ அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும். அது ரொம்பவே அண்டர் பவர்டு தான் நான் சொல்லுவேன். சரி, இதுக்கு அடுத்து வேறு எந்த பாயிண்ட்ஸ்னால நீங்கள் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னா, ஒரு சின்ன பாயிண்ட் தான், நிறைய பேருக்கு இப்போ சன்ரூஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேட்ச்பேக்ஸ்லேயே சன்ரூஃப் கொண்டாங்க, i20 சன்ரூஃப் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிசான் மேக்னெட்டில் சன்ரூஃப் வந்து கொண்டு வரல. இது நிறைய பேருக்கு டீல் பிரேக்கராக இருக்காது, பட் ஸ்டில் சன்ரூஃபுக்குன்னே இந்தியாவில் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. அது வந்து கார்ஸில் வரதும் அந்த கார்ஸோட சேல்ஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகிறதும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் நான் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருப்பேன், பட் இன்டீரியரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் அப்படி தான் இருக்குது. தொட்டு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பிளாஸ்டிக்கி ஃபீல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த சன்ரூஃபும் அவங்க ஃபியூச்சரில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, இது எல்லாத்தையுமே விடுங்க,
ஃபைனல் வேர்டிக்ட் நீங்கள் நிசான் மேக்னெட் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னா வந்து நிசான் மேக்னெட்டோட முக்கியமான வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விலை. இப்போ இருக்கிற காம்பேக்ட் எஸ்யூவிலே கம்மியான விலையிலேருந்து ஆரம்பிக்கிற எஸ்யூவி வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவியில் நிசான் மேக்னெட் தான். 4.99 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிலிருந்து உங்களுக்கு நிசான் மேக்னெட் ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு மேல் வேரியண்ட் வரைக்கும் போகுது. ஸோ நிசான் மேக்னெட்டோட டாப் வேரியண்ட்டு ஸோ எக்ஸ்வி ப்ரீமியம் வெர்ஷன் வித் சிவிடி டர்போ. ஸோ இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோனட்டு வென்யூ இதோட டாப் டர்போ டிசிடி வேரியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2.5-3.5 lakhs வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய டீல் பிரேக்கராக இருக்கும் இந்தியன்ஸ்கிட்ட. ஏன்னா காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற ஒருத்தங்க போகிறதே எஸ்யூவி வாங்க முடியாது, ஏன்னா விலை ரொம்ப அதிகம். ஸோ எஸ்யூவி கம்மியான விலையில் ஒரு எஸ்யூவி மாதிரி ஒரு கார் தான் காம்பேக்ட் எஸ்யூவி. காம்பேக்ட் எஸ்யூவிக்குள்ளேயே ஒரு கார் இன்னொரு காரோட கிட்டத்தட்ட 2-3 lakhs கம்மியாக இருக்குங்கிறப்போ நிசான் மேக்னெட் பக்கம் நிறைய பேர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. நல்லாவே இருக்குது நிசான் மேக்னெட். நான் ஓட்டி பார்க்கும்போது அதோட ரைட் குவாலிட்டியும் வந்து ஒரு நல்லா இருக்குது, ஒரு ஸ்டிஃபராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குழியில் பெரிய குழினா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும், பட் சின்ன சின்ன குழியில் நீங்கள் ஈஸியாக போகலாம். ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த குழியெலாம் நீங்கள் தாண்டி வந்து போயிடலாம். ஸோ டைனாமிக்ஸும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. வோக்ஸ்வேகன் மாதிரி டைனாமிக்ஸ் கிடையாது, பட் ஸ்டில் இந்த காருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன டைனாமிக்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சாஃப்டான பேக்கேஜ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மெயினாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஹேண்ட்லிங்கும் வந்துட்டு உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. ஒரு சாஃப்டான ஸ்டீரிங் வீல் அப்படின்னு சொல்லலாம், மீடியம் சாஃப்ட் ஸ்டீரிங் வீல் சொல்லலாம். சிட்டியில் ஓட்டுறதுக்கு சிவிடி டிரான்ஸ்மிஷன் இருக்கனால சிட்டியில் ஓட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிராஃபிக்கில் ஸ்டாப் நிறுத்தி நிறுத்தி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிசான் மேக்னெட் வந்து விலை கம்மியாக நிறைய ஃபீச்சர்ஸ் எனக்கு வந்து வேணும், அது போக இந்த மாதிரி டர்போ பெட்ரோலும் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எனக்கு வேணும், ஸோ தட் நான் எங்கள் வீட்லேயும் அப்பா ஓட்டலாம் ஒய்ஃபும் ஓட்டலாம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறவங்களுக்கு நிசான் மேக்னெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என் ரிசல்ட்டாக இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்காகவே நிசான் மேக்னெட் இப்போ இருக்க காம்பேக்ட் எஸ்யூவிஸில் ஒரு சூப்பரான எஸ்யூவி இதில் இருக்குது. ஒரு கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அது இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட். ஹேவிங் செட் தட் நிசான் ஷோரூம்ஸ் நிறைய ஓப்பன் ஆகணும் அடுத்த வருஷம், அப்போ தான் இதெல்லாமே பாசிபிளாக இருக்கும். சரி, இதே மாதிரி நம்ம சேனலில் எவ்வளோ சூப்பரான வீடியோஸாக இருக்குது. உங்களுக்கு கார் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ஐடி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் கேளுங்க. அது போக வந்து YTK கனெக்ட் ஸ்டூட் ஆட்டோ அப்படின்றதுல நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுமா, அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட எப்படி ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு உங்கள் கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கலாம். வீடியோ கலைவாணர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். YTK.